வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். புறாக்களுக்கு வர நோய்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் இதில் ஒரு லாஃப்டில் வந்து புறாக்கு வெள்ளை கழிச்சல் நோய் இருக்குது. இந்த பாருங்கள், அதுக்கு வந்து வெள்ளையாக மோஷன் போயிட்டே இருக்கும். நீங்கள் அது கூட இதை காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நெஞ்செலும்பு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். நமக்கு இது வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விடணும் கரெக்டாக. கொண்டக்கடலையும் இந்த மாதிரி வச்சு ஊட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அது கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும். டெட்ராசைக்ளின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் மாதிரி விற்பாங்க, அதுவும் கொடுக்கலாம். அப்புறம் சிஃப்ளாக்ஸ் டேப்லெட் கொடுக்கலாம். அதுலேயும் வந்துட்டு மாத்திரையை ஃபுல்லாலாம் போடக்கூடாது, சின்னதாக பிட்டாக உடச்சி போடுங்க. அரை மாத்திரையே கா மாத்திரை தான் போடணும். அப்படி போட்டிங்கன்னா க்யூர் ஆகிறதுக்கு அதிகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. சிலது புறாக்களுக்கு சளி இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அமாக்ஸ்லின் டேப்லெட் வாங்கி போட்டிங்கன்னா அதுலேயும் வந்துட்டு தண்ணியில் கலந்து சிரிஞ்சில் வச்சு கொடுத்தீங்கனாலே போதும், சளி இந்த மாதிரி பிரச்சனையே வராது. இப்போ புறாக்களுக்கெல்லாம் ஜெரிமான சக்தியாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு சின்ன பூண்டை கட் பண்ணிக்கோங்க, அதையும் இஞ்சியும் கொடுத்தீங்கனாலே ஜெரிமான சக்தி வந்துடும். இப்போ இந்த புறாக்கு வந்து நான் ஜெரிமான சக்திக்காக நான் இஞ்சியும் பூண்டும் கொடுத்துருக்கேன், ஜெரிமானம் ஆகுது. சில புறா சாப்பிடவே சாப்பிடாது. அப்படி இல்லைன்னா கடையில் நீங்கள் கேட்டிங்க மெடிக்கல் ஷாப்பில் குழந்தைங்களுக்கு எமிசெட்டு டேப்லெட்டு, அப்படி இல்லைன்னா எமிசெட் டானிக்னு விற்பாங்க, அதை வாங்கி ஊற்றுனீங்கனாலே புறா க்யூர் ஆயிரும். அது வந்து காலையிலையும் சாயந்தரம் ஒரு தடவை ஊற்றுங்க. புறாக்கு வர அம்மை நோய் இந்த மாதிரி பார்த்திங்கனாலே நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். குண்டிலெல்லாம் கொழுப்பு கட்டி மாதிரி வந்து பெருசாக வீங்கியிருக்கும். அந்ததுக்கு வந்து மஞ்சள் உப்பும் வச்சிங்கனாலே க்யூர் ஆயிரும். அப்படி தாட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை பார்த்து தனியாக செப்பரேட் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கணும். அந்த மாதிரி புறாக்களை வந்து தனிமைப்படுத்தியே வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம கூண்டில் இருக்க மற்ற புறாக்களுக்கும் வந்து இது டிசீஸ் பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பயுமே நம்ம லாஃப்ட்டை வந்து க்ளீனாகவே வச்சுக்கோங்க. அதுக்கு தான் புறாக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த பெயின் இந்த மாதிரியான வர்றதுக்கு அதிகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அந்த பெயின் போக்குறதுக்கு வந்து வசம்பும் மஞ்சளும் வச்சு சுடுதண்ணியில் வச்சுக்கோங்க. நல்லா ஆற விட்டினக்கப்புறம் புறா அந்த ரெக்கை இதெல்லாம் நினச்சி விட்டிங்கனாலே அந்த வசம்பு ஸ்மெல்லுக்கு வரவே வராது, அந்த பேனு பூச்சி இந்த மாதிரி எந்த தொல்லையும் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வந்துட்டு தண்ணி எடுத்து கூண்டு ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க, ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சியும் அண்டவே அண்டாது. கழிச்சலுக்குன்னு பார்த்திங்கனாலே ஜிங்கோவிட் டானிக்கு, சிஃப்ளாக்ஸ் டேப்லெட்டு, டெட்ராசைக்ளின் இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் இருக்கும், கடையில் விற்பாங்க. நீங்கள் இந்த வாங்கி அதுக்கு கரெக்டான டயத்தில் கொடுங்க, இல்லைன்னா புறா சிக்காய் இறந்து போயிடும். ஒரு சின்ன டிப்ஸு, மேட்டிங் ஆகாத புறாக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை பாசி பயிரை வந்து அதுக்கு ஊட்டி விட்டாலும் ஊற வச்சு கொடுத்தாலும் மேட்டிங் ஆகிறதுக்கு அதிகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி புறா வீடியோக்கள் வரும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.